பிரபலங்களுக்கு போதைப் பொருட்கள் வழங்கப்பட்டதா என்று இயக்குநர் அமீரிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுஷ்ரா. சுஷ்ரா, இந்த விசாரணையுடைய முக்கியத்துவம் என்ன? போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக இன்று காலை 11:30 முதல் இயக்குநர் அமீரிடம் விரிவான விசாரணையை தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவானது டெல்லியில் நடத்தி வருகிறது. டெல்லியில் அதனுடைய தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 10 அவர் ஆஜரான நிலையில் சுமார் 11:40 அந்த விசாரணை என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி சுமார் 6 தற்பொழுது வரையிலும் அந்த விசாரணையானது நீடித்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான ஜாஃபர் சாதிக்கிற்கும் அமீருக்கும் இடையேயான அந்த தொடர்பு என்பது எவ்வாறு ஏற்பட்டது, அவர்கள் இருவருக்கும் இடையேயான நெருக்கம் என்பது எவ்வளவு தூரம் இருக்கிறது, அமீருடைய படங்களுக்கு அதாவது குறிப்பாக மங்கை மற்றும் இறைவன் ஆகிய படங்களுக்காக அந்த வழங்கப்பட்ட அந்த தயாரிப்பு நிதி என்பது எதன் மூலமாக பெறப்பட்ட வருவாய் என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த படங்களுக்கு வழங்கப்பட்ட நிதியானது போதைப் பொருள் கடத்தல் மூலம் பெறப்பட்ட வருமானத்திலிருந்து வந்ததா என்று தொடர்பான ஒரு பண பரிவர்த்தனை தொடர்பான விசாரணையும் இன்று அவர்கள் முன்னிலையில் உள்ள ஆவணங்கள் மூலமாக அமீரிடம் விளக்கத்தை அவர்கள் கேட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமீருடைய படத்தளம் அல்லது அவருடைய நண்பர்களுக்கு இருக்கும் இடத்தில் ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து பெறப்பட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் சப்ளை செய்யப்பட்டுள்ளவா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது அவர்கள் இந்த விவகாரத்தில் முன்வைத்து வருகிறார்கள். பல்வேறு திரையுலக பிரபலங்களுக்கும் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பான பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக தற்பொழுது அமீரிடமான அந்த விசாரணையில் தற்பொழுது என்டிபியினுடைய அதிகாரிகள் தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினுடைய அதிகாரிகள் முன்வைத்து வருவதாக தற்பொழுது அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அமீருடைய விசாரணை என்பது 6 மேலாக நீடித்து வருகிறது. மேலும் கூடுதல் விசாரணை என்பதும் நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று இரவு வரை இந்த விசாரணை நீடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அனைத்து விவரங்களையும் மிக முக்கியமாக ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து பெறப்பட்ட அந்த வாக்கு மூலம் மற்றும் அவருடைய கூட்டணியிடமிருந்து பெறப்பட்ட வாக்கு மூலங்களின் அடிப்படையில் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக தற்பொழுது என்சிபியினுடைய அதிகாரிகள் நியூஸ் எரின் தொலைக்காட்சிக்கு தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் இன்னும் அடுத்த ஒரு சில வாரங்களில் தமிழ் திரையினுடைய பல்வேறு பிரபலங்களுக்கும் சம்மனானது விசாரணைக்காக அனுப்பப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது என்சிபியினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, தகவலுக்கு நன்றி சுசித்ரா.